வணக்கம், இது உங்கள் சினி ஸ்டுடியோ தமிழ். சீன வைரஸ் தடுப்பு நிதியாக 3 கோடி ரூபாயை வழங்கியிருக்கும் நடிகர் ராகவா லாரன்ஸை திரைத்துறை பிரபலங்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் லாரன்ஸ். நடிகர் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராக இருக்கும் இவர் ஏழை மக்களுக்காக ஓடோடி உழைக்கும் நடிகர்களின் பட்டியலில் நிச்சயம் முதலிடத்தில் இருப்பார். அந்த அளவுக்கு அவர் உதவி செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர். ஏற்கனவே புயலால் பாதிக்கப்பட்ட பல ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். திருநங்கைகளுக்கும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கேட்காமலே உதவிகளை செய்து வருகிறார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் உதவி கேட்கும் மாணவர்களுக்கு உடனடியாக உதவி செய்து வருகிறார். அதே போல் தான் நடத்தி வரும் டிரஸ்டின் மூலமாக பல கைவிடப்பட்ட குழந்தைகளை வளர்த்தும் வருகிறார். அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் தேடி கொடுக்கிறார். இந்த நிலையில் நாட்டை மிரட்டி வரும் சீன வைரஸ் நிவாரண நிதிக்காக 3 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார் நடிகர் லாரன்ஸ். பிரதமர் மற்றும் முதல்வர் நிவாரண நிதிக்கு தலா 50 லட்சம் ரூபாயும் பெப்சி அமைப்புக்கு 50 லட்சம் ரூபாயும் வழங்குவதாக அவர் அறிவித்துள்ளார். மேலும் நடன கலைஞர்கள் சங்கத்திற்கு 50 லட்சம் ரூபாயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 லட்சம் ரூபாயும் மற்றும் ஏழை மக்களுக்காக 75 லட்சம் ரூபாயும் என மொத்தமாக 3 கோடி ரூபாய் வழங்குவதாக அவர் அறிவித்துள்ளார். லாரன்ஸின் இந்த முடிவுக்கு திரைத்துறையினர் பலரும் பாராட்டி வருகின்றனர். நடிகை கஸ்தூரி தனது ட்விட்டர் பக்கத்தில், லாரன்ஸ் மிகப்பெரிய கொடைவள்ளல், அவர் இதுபோல் உதவி செய்வது புதிதில்லை என்றாலும் அவர் ஒரு மகான் என்று வாழ்த்தியுள்ளார். அதேபோல் நடிகரும் இயக்குனருமான மனோபாலாவும் நடிகர் லாரன்ஸை வெகுவாக பாராட்டியுள்ளார். திரௌபதி படத்தின் இயக்குனர் மோகன்ஜி அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு 50 முதல் 100 கோடி வரை சம்பளம் வாங்கும் நடிகர்கள் கூட இவ்வளவு பெரிய தொகையினை கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் நிலையில் லாரன்ஸ் 3 கோடி ரூபாயினை நிவாரண நிதிக்கு கொடுத்துள்ளது வெறும் பணத்தில் புரளும் நடிகர்களுக்கு செருப்படியாக அமைந்திருக்கிறது. தான் சம்பாதிக்கும் பணத்தில் பாதி அளவுக்கு மேல் நன்கொடையாகவும் ஏழை மக்களுக்கும் வழங்கி வரும் லாரன்ஸை நாமும் பாராட்டுவோம் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகளுக்கு சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.